இல்லார் அடி சங்கேந்தி அருளும் தெருளும் தரவன்பால் அடியோர் மெய்யவந்தருளே எழில் ஆர் ஆழி அப்படின்னு. பிரகாசத்தினாலே பரிபூர்ணமான இருளை தருகிற நாளிலே பிரகாசத்தை தரும் ஆழி சங்கு வரவேண்டும் என்றபடி இந்த அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானமான அந்த ஒளியை கொடுக்க வேண்டும். அதனாலே எழிலார் ஆழி எழிலார் ஆழி சங்கேந்தி ஆழின்னு சக்கர தாழ்வானுக்கு உண்டு. சங்கனுக்கு திருவாழி திருச்சங்க சாதிச்சார். எழில் என்பது ஆழிக்கும் விசேஷனம், சங்கத்துக்கும் விசேஷனம். இங்க எழில் ஆழி எழில் சங்கு, எழில்னா அழகு பிரகாசம், ரொம்ப அற்புதமானது என்றபடி இங்க எழிலார் ஆழி சங்கேந்தி இந்த அதனுடைய பிரகாசத்தினாலே நான் பகவானை அடைய வேண்டிய மார்க்கத்தை அந்த பிரகாசத்தின் மூலமாக அந்த காந்தியின் மூலமாக அடியனுக்கு காட்ட வேண்டும் இங்க பிரார்த்தனை. அன்றைக்கே இவன் ரட்சகன் என்ற இந்த விஷயம் இருக்கு, அது கொஞ்சம் கூட சம்சயம் அற்றது. விபரீத ஞானங்களை ஒழித்து ஞானத்தை பெற்று திருவாரூர் திருச்சங்க எவன் வச்சிருக்கானோ அவன்தான் இந்த ஜீவனை கடை தேர்த்த முடியும். பிராணேரமுஷ்டபதயன் அபய பிரதஸ்ய பிரத்யாதம் பிரத்யாஜனம் ஜெகதி பாவயதூம் நானு. எப்படி அங்கு அபயப்பிரதானம் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி திருக்கைகளிலே விஷயத்தில் அந்த அபயப்பிரதானம் பூர்ணமாக நடக்கும் என்று இவர் பரிபூர்ணமான நம்பிக்கை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை சாதிக்கிறார். எப்படி இந்த நீதி கொண்ட மேகம் போல் கருத்த திருமேனி பிரகாசமாய் பிரகாசங்களாய் இருக்குல்ல, நீலோஜிதா சொன்னா இல்லையா, திசாக திபாஸ்கராபே சாந்தாகிதே சுரபதே தபசங்க சக்ரே அப்படின்னு சாதிச்ச தேவிநாய பஞ்சாசத்துல. அப்படி இந்த கருத்த மலையான அவன் திருமேனிக்கு ரெண்டு பக்கமும் ஏக காலத்திலே சந்திர சூரியர்கள் உதித்தார் போலே திருமேனியின் சோபையை இங்கே விசேஷமாக்கி கொடுக்கிறது இந்த திருவாழி திருச்சங்குகள். எழிலார் ஆழி சங்கேந்தி ஏந்தனும் எம்பெருமான் சங்க சக்கரத்தை கீழே வைக்கக்கூடாது, கை திருக்கைகளிலே பெருமாள் அசத்திலே ஏந்த வேண்டும். பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலியும் சாங்கவில் நானொழியும் தலைப்பை வதஞ்சான்துகளோன்னு சாதிச்ச அந்த துவனி இருக்கே, அந்த சங்கத்தின் துவனி, சக்கரத்தினுடைய ஜுவாலை, அதனுடைய சப்தம், அதை கேட்க ஆசை. அந்த துணி இருக்கே அதை இவா கேட்க ஆசை, அதுவே நம்மளை உஜ்ஜீவிச்சிடும் இந்த இடத்துல. இப்படி இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு வந்த வினையை எம்பெருமான் எப்படி போக்கினானோ அதை போலே அடியேனை இங்கு சுவீகரிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்றார். எப்படி திருவாய்மொழியில சாதிச்சார் இல்லையா, அந்தாமத்தமிழ் சதிகளை எம்பெருமான் எப்படி இந்த ஆழ்வாரை கலந்து பரிமாறினான், அதை போலே இங்கே கூறாராடிவன் சங்கேந்தி கொடியேன் வாழ்வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவேன்னு சொல்லிட்டார். ஆழிவன் சங்கேந்தி இந்த கொடியேன் என் மேல ஒரு கிருப பண்ணி, இந்த கொடியேன் மேல ஒரு கிருப பண்ணி ஒரு நாளால அவங்க வந்துட்டாக இந்த மண்ணும் விண்ணும் மகிழும் சாய்கிறார் ஆழ்வாருங்க. அதான் எப்படின்னா அருளும் தெருளும் தரவென்பால் அடியோர் மெய்யவந்தருளேன்னு சொன்னார். கூறாராடிவன் சங்கேந்தி கொடியேன் வாழ்வாராய் அப்படின்னு சாதிச்சுட்டு இங்க பாருங்க இந்த பாசுரத்துல ஒரே நிமிஷம் இருளும் அருளும் ததிவன்னார் ஈழார் ஆழி சங்கேந்தி அருளும் தெருளும் தரவென்பால் அடியோர் மெய்ய வந்தருளே. இப்படி இந்த ஞான வைசத்தையும் அடியனுக்கு தருவதற்கா இதுவரையிலே அனுவாதம் செஞ்சு இது பிரபன்னர்களுக்கெல்லாம் சுய பிரயத்தனம் இல்லாமையாலே வரக்கூடிய தொண்டாகையாலே அடியோர் மெய்ய என்று ஆரம்பித்து தம்முடைய அபேட்சத்தை வெளியிடுகிறான்னு சாட்சி. அதாவது இந்த பரமபதத்திலே உட்காந்து தேவரீரால கிருபை பண்ண ஒன்னா அது,
நான் இருந்த இடம் இருக்குமிடம் தேடி வந்துள்ள வேணும். அப்படி வரும்போது வேறொருவராக இல்லாதல் இவன் வேறு இவன் பரமபதநாதன் என்று நாம் எண்ணாமல் இவன் தெய்வநாயகன். தாசேஷு சத்தைதி தாரயநாமதேயம் சாய்ச்சல்லையா? அப்படி இவன் அடியவருக்கு மெய்யனாகவே வந்து எனக்கு அனுகிரகிக்க வேணும் என்று இங்கு தாத்பரியம். இவன்தான் முதல் தனி வித்து, முதல் தனி உன்னை உன்னை என்ற ஜகத்காரணத்துவம் இங்கே ஸ்தாபிதம் பண்ணப்படுறது. அவன்தான் இவன். அவன் இவன் என்று கூடேன்மின் நெஞ்சினால் நினைப்பாஞ்சவன் அவன் ஆகும் நீள்கடல் வண்ணன் சொன்னார் இல்லையா? அப்படி இந்த எனக்கு வரும்போது நீ அடியவர்க்கு மெய்யனாகவே தாசேஷு சத்தயிதி தாரயநாமதேயம்னு இந்த அடியவர்க்கு மெய்யனை இவ ஸ்தோத்திரம் பண்ணி இந்த உருளும் சகடமன்றுதைத்தாய் உலகேடு உண்டுமென் தளந்தாய் பொருளுமடல விரையாக பூண்டேன் அடிமை நிமிண்டேன் இருளும் அருளும் தருமன்னால் எழிலார அழிசங்கேந்தி அருளும் தெருளும் தரவென்பால் அடியோர் மெய்யவந்தருளே அப்படின்னு எனக்கு திருவாடி திருச்சங்கோடே வந்து என் அந்திம தசையிலே தேவரீர் வந்து அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதேவ வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.